நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் அட்வான்ஸ் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள். வாங்க இப்ப நம்ம அடுத்த பயணத்தை நோக்கி போவோம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா முத்துப்பட்டி. வாங்க போய் பாப்போம். இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலேருந்து மதுரை செல்கிற வழியில் தான் இருக்குது. சிவகங்கையிலேருந்து அதிகபட்சம் ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் வரும். இந்த ஊரில் கிட்டத்தட்ட 400 குடும்பங்களுக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த ஊருக்கு ஏன் முத்துப்பட்டின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இருந்த மன்னர் கௌரி வல்லவருக்கு இந்த ஊர் வந்து மிகவும் நெருக்கமான ஒரு ஊர். அவருடைய மனைவி முத்துநாச்சியரோட சமாதி இங்கே தான் இருக்குது. அதனால் இந்த ஊருக்கு முத்துப்பட்டின்னு பேர் வந்திருக்கு. இதுதான் அந்த ஊருக்கான மந்தை. இதுதான் இந்த ஊரில் இருக்கிற சக்தி முருகன் ஆலயம். இந்த கோயிலோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பழனியில் இருந்து வந்த சாது ஒருவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கோயிலில் தங்கியிருக்காரு. இவரை பார்த்து இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளியைச் சேர்ந்த குழந்தைகள் பயந்துருக்காங்க. உடனே ஊர் மக்களும் சில பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவரை இங்கேருந்து போக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர், நான் இங்கே தான் தங்க வந்திருக்கேன், என்னை போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில நேரம் யோசித்து, நான் வேணும்னா இந்த குழந்தைகளுக்காக இங்கேருந்து போகிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மறைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஊர் மக்கள் இவருக்கு ஒரு கோவிலை அமைச்சிருக்காங்க. இது அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற திருவோட்டு மரம். இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மரம். அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவர்கள் இங்கே வந்து வேண்டுனா கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த வருஷமே குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த ஊரில் இருக்கிற புனித லூர்து அன்னை ஆலயம். இந்த ஊரில் கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மத பாகுபாடே கிடையாது, அவ்வளோ ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. இந்த லூர்து அன்னை ஆலயம்ங்கிறது சுற்று வட்டார பகுதியில் எங்கேயுமே இருக்காதுங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான கிறிஸ்தவ கோயில் இந்த ஊரில். வாங்க இந்த கோயிலை பற்றி நம்ம கொஞ்சம் கேட்டுக்குவோம். அண்ணே வணக்கம்ண்ணே. உங்கள் பேர் அண்ணே? என் பேர் ஞானப்பிரகாசம். ஞானப்பிரகாசம். 23-ஆம் ஆண்டுக்கு கோயில் பிள்ளையார். இந்த கோயில் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த கோயில் 2006 கட்டினது. இதுக்கு முன்னாடி பழைய கோயில் ஒன்று இருக்கு, அந்த சைடில் இருக்கு. அந்த கோயில் வந்து முன்னாடி 100 ஆண்டுகள் இருக்கும். அந்த மாதிரி சுமார் ஒரு 100 ஆண்டுகளுக்கு லூர்து மாதா அப்படிங்கிற ஒரு மாதா. லூர்து மாதானா மாதா வந்து போர்ச்சுகல் நாட்டில் காட்சி கொடுத்ததுல அந்த முதல் முறையாக காட்சி கொடுத்ததுல இங்கே வச்சுருக்கோம். அது வந்து அதுலேயுமே என்னன்னா, இது வந்து பெரும்பகுதியான சர்ச்சுகளில் இந்த மாதிரி விசேஷம் கிடைக்காது. ஓ சரி. இந்த லூர்து மாதா அமைகிறது வந்து கிடைக்காது, ஏன்னா காட்சி கொடுத்த ஒரு புனிதமான மாதா அது. இது வந்து நம்ம சுற்று வட்டாரத்தில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் வந்து பெரும்பகுதி இந்த இனக்குள்ள கிடையாது. அதை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இங்கே முத்துப்பட்டியில் இது அமைஞ்சிருக்கு. இது அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. என் பேர் தேங்க்யூ. இந்த ஊரில் அடிப்படை வசதிகளுக்கு எந்த பஞ்சமுமே கிடையாது, அந்த ஊர் மக்களுமே சொன்னாங்க. இவங்க பேர் ரீனா மெர்லின். முத்துப்பட்டியை சேர்ந்த சகாய தான் கெனடி மரிய சுகந்தி இவங்களுடைய மகள். இவங்க ஹாக்கி போட்டியில் மாநில அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க மென்மேலும் வளர நம்ம நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இந்த ஊரில் இருக்கிற இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முத்துப்பட்டி தப்பக்குளத்தில் தவளையே இருக்காது. உலகத்திலே தவளை இல்லாத ரெண்டு நீர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இளநீர், இன்னொன்று முத்துப்பட்டி தப்பக்குளத்தில் இருக்கிற தண்ணீர். ஏன்னா அந்த காலத்தில் முத்துப்பட்டி தப்பக்குளத்தில் இருக்கிற தண்ணீரே இளநீருக்கு நிகராக இருக்குமா. இந்த ஊரில் திருவிழாக்கள் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அந்த திருவிழாவில் எடுத்த வீடியோ தான் அது. இந்த ஊரை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த ஊர் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு முக்கிய பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். வணக்கம்ண்ணே. எல்லாருக்கும் வணக்கம்ண்ணே. வணக்கம். இந்த ஊர் பிரதான தொழில் மக்கள் இது விவசாயம் தான். நெல் பால் மாடு வச்சு கறப்பாங்க, நெல் பயிர் பண்ணுவாங்க. இது ஆண்டுக்கு ஒரு தவணை திருவிழா நடக்கும் இந்த ஊரில். அது இந்த பொன்னாலம் தான் பூர்வீக ஊர், மொத்த சொந்த ஊர் பொன்னாலம் தான். எல்லாருக்கும் சொந்த பொன்னாலம் தான். அந்த பொன்னாகுளத்தில் வீரமாகாளி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்காக ஆண்டுதோறும் ஆடி மாதம் வளர்புரை டயத்தில் முளைப்பாரி போட்டு ரொம்ப விசேஷமாக
ஆடி மாதத்தில் வளர்கிற நாளையில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அது பண்ணி கிறிஸ்டின் கோயில் திருவிழாலாம் நீங்கள் போவீங்களா? நாங்களும் கலந்துக்குருவோம். அந்த சப்பரம் அந்த ஊர் முழுக்க சுற்றி வரும். அப்போ இந்துக்கள் பூராமே அந்த மாதாவுக்கு மெழுகுதிரி மாலை எல்லாம் போட்டு ஆரத்தி எடுத்து எல்லா மக்களும் வழிபடும். ஆமாம், இந்த வேற்றுமைங்கிறது இங்கே கிடையாது. வேற உங்களுக்கு ஊரில் எதுவும் பிரச்சனை இருக்கு? அந்த பாதாள சாக்கடை பிரச்சனைன்னு சொல்லுங்க. பாதாள சாக்கடையை கொண்டு வந்து பக்கத்தில் அமைச்சதுனால அந்த தண்ணி என்ன பண்ணிருதுன்னா இங்க குளத்துக்கு வந்துருச்சு. அவங்க முன்னாடி வந்து எங்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் மதுரை இந்த ஏரியாவெல்லாம் இங்கெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க, சுற்றிலையும் வீடு இருக்கு வைக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே போக முடியலை. இரவு நேரத்தில் வந்தீங்கன்னா மொயின்னு வண்டு கொசு இதெல்லாம் வண்டியே ஓட்ட முடியல. இருக்கிற இடத்துல தண்ணி வெளியில கிடந்துட்டு மழை காலத்துல ஒரு தண்ணி பெருகி வரும்போது இந்த குளத்துக்கு வந்துருது. புனிதமான குளம், அதுல வந்து புனிதத்தை கெடுத்து அதோடையும் ஊருக்குள்ள உள்ள அந்த அடிவைப்பு கிணறு இதுகள்லயும் அந்த தண்ணி இறங்கி குடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாகி போச்சு. நாங்க ஏற்கனவே இது வரக்கூடாதுன்னே பண்ணோம் நிறைய இடங்கள்ல. பல தடவை கோரிக்கை வச்சாச்சு. இந்த பாதாள சாக்கடை வந்து இப்ப என்னோட டைத்துல வர கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப எவ்வளவு நாங்க நிப்பாட்டுறதுக்கான நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்க கலெக்டர் மூலியமா கவர்மெண்ட் எல்லாமே அப்ரூவ் ஆகி ஓகே ஆனதுனால இனி இதை மாத்துறது சிரமம். உங்களுக்கான இனி மக்களுக்கு வந்து கெடுதல் இல்லாம அதை என்ன பண்ணணுமோ அதுக்கான ஆக்சன் நாங்க எடுத்து தர்றோம் அப்படிங்கறத அவங்க. சொல்ல போகும்போது செஞ்சு தரோம்னு சொல்லுவாங்க, பட் அப்புறம் அதே ரொட்டேஷனாக தான் விட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், அதனால இன்னைக்கு நிறைய விவசாயங்கள் அங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 55-60 ஏக்கர் விவசாயங்கள்லாம் பாதிப்பாயிருச்சு. குடியிருப்பு இருக்கா? இங்கே பூராமே குடியிருப்பு, பக்கத்திலே குடியிருப்பு, அது ரொம்ப ரொம்ப நிறையா பாதிப்பு, நிறையா பாதிப்புகள் போயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு பெரிய இழப்பு எங்களுடைய ஊருக்கு, எங்க கிராமத்துடைய வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு. முயற்சி எடுப்போம். ரொம்ப நன்றி, எல்லாரும் பேட்டி கொடுத்தேன். ரைட், ரொம்ப நன்றி, நன்றி. இதுதான் இந்த ஊரில் இருக்கிற தெப்பக்குளம். இளநீருக்கு நிகரான சுவை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த தெப்பக்குளத்தில் தவளையே இருக்காது. அந்த பாதாள சாக்கடை திட்டத்தினால இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற வயல். அந்த பாதாள சாக்கடை திட்டத்தினால வயல் மொத்தமாகவே இன்றைக்கி அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற 40-50 கிராமத்துக்கு இன்றைக்கி விவசாயம் மொத்தமாகவே கெட்டு போச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த ஊரை பற்றி எடுத்துரைக்க உதவிய அண்ணன் பூவலிங்கம் பாபு, ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சோலை, நண்பர் பிரணேஷ் அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு ஊரில் நம்ம இதே மாதிரி சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே இந்த ஊரில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு முக்கிய பிரச்சனை இருக்குது, அதான் பாதாள சாக்கடை பிரச்சனை. அந்த திட்டம் வந்ததுலேருந்தே இந்த ஊரோட விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற 40-50 ஊருக்கு விவசாயம் கெட்டு போச்சு. இன்னும் நம்ம விட்டோம்னா இன்னும் 3-4 வருஷத்துலேயே இந்த ஊரோட குடி தண்ணீரில் சாக்கடை தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். அதான் உண்மையும் கூட. இன்னமுமே நம்ம இதை வந்து விடக்கூடாது. அந்த ஊரோட ஊராட்சி மன்ற தலைவர், அந்த ஊரோட பெரியவர்களோடு சேர்ந்து நம்ம கொஞ்சம் நடவடிக்கைகளை எடுத்தாதான் கண்டிப்பாக நம்ம ஊர் வந்து காக்கப்படும். இளநீர் மாதிரி தண்ணீர் வந்த ஊர் வருங்காலத்தில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இந்த விஷயத்தை பெரியாரோட கொண்டு சென்றே ஆகணும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் ரொம்ப ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். நன்றி.